Happy birthday to you. கை தட்டு கண்ணு கிளாப் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இது அண்ணா கொடுத்த கிஃப்ட். இது அவர் கொடுத்த கிஃப்ட் தான். எதுப்பா? ஓ அங்க பாருங்க, வாங்க அந்த பக்கம். வசந்த் வந்தான். கொஞ்சமா கடுகு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. அப்ப இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம், வரமிளகாய் ஒரு அஞ்சு ஆறு எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு நாலு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நல்ல ஒரு பெரிய தக்காளியே எடுத்து நம்ம பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு, ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இருக்க சாம்பார் இந்த இப்போ பருப்பு வந்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு அந்த பருப்பு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளான சாம்பார். ஆனால் வந்துட்டு இந்த சாம்பாருக்கு வந்துட்டு சிக்கனு மட்டன் ஃபிஷ் எது வறுத்து சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதனால நம்ம காரமாக செய்வோம். அப்போ வந்துட்டு ரெண்டும் ஒன்றா செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும்.
இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்ல பச்சை ஸ்மெல் காரம் உப்பு எல்லாமே சரியா இருக்கு இதுக்கு முளகாய் தூள் சாம்பார் தூள் எதுமே போடவேனா இப்போ இத அவ்ளோதான் இந்த சாம்பாரை ஏர்க்கிரலாம் நெக்ஸ்ட் இது வந்துட்டு அவல் பாயாசம் வச்சிரலாம் இங்க வந்து நான் ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் எடுத்துக்கேன் அவல் பாயாசம் சூப்பரா இருக்கும் மில்க் மேட் சக்கரையில எதுமே வேணாம் நம்ம வந்துட்டு வெல்லம் வெல்லம் நல்லா தட்டி வச்சிருக்கேன் அத சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் பால் கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி ஏனே இது ஆரஞ்சு பாக்கெட்ங்கறனால ரொம்ப கெட்டியா இருக்கும் அத கொஞ்சம் தண்ணியோ சேர்த்துட்டேன் இதுகூடவே பாத்தீங்கன்னா அவல் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு அவல் எடுத்து நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது பால் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் நம்ம அவல் சேர்த்துறலாம் ஏனே இது வந்து சீக்கிரமா வெந்துரும் அதனால இது கூடவே சேர்த்துறோம் அப்படினா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இத சேர்த்துக்கலாம் இப்போ இது பாருங்க கொதி வந்திருச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவல் சேர்த்துறலாம் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் கூட ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் இது கூடவே நல்லா தட்டி வச்சிருக்கிற வெல்லம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் கொஞ்சமா பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பரா இருக்கும் இது கூட போட்டாலும் நல்லா இருக்கும் பின்ன வந்துட்டு அவல் மட்டும் வேகல அது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அவல் அது வரைக்கும் அடுப்பு வந்து சிம்லயே வச்சிருங்க இது வெந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம முந்திரி திராட்சை போட்டு நம்ம வணக்கி ஊத்திடலாம் நெய்ல வறுத்து முந்திரி திராட்சை இதுல சேர்த்துடலாம் அவ்வளவுதான் பாயாசமும் ரெடி நீ ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சோம்னா வேலை பினிஷ் ஆயிடும் இப்ப ஃபிஷ் வந்துட்டு நேத்தே பாருங்க நல்லா ஊற வச்சிட்டேன் காலை நேத்து வாங்கிட்டு வந்தது காலை நல்லா ஊற வச்சிட்டேன் இப்ப ஒண்ணு வந்து சட்டியில போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்னு வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் வைக்கிறேன் சரி ஃபிஷ் வந்து சட்டியில போட்டாச்சு ஃபிஷ்க்கு பாத்தீங்கன்னா தெரியுதுன்னா இன்னைக்கு ஃபிஷ்க்கு வந்துட்டு நாங்க எல்லாமே ரெடிமேட் மசாலா தான் போட்டோம் ஆச்சியில வாங்கின ஃபிஷ் ஃப்ரை மசாலா அப்புறம் நேற்று வந்துட்டு அங்க கடையில மீன் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா மாமா பிடிச்சு வந்த இடத்துல இந்த மசாலா பித்தாங்கன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாங்க இது ஒரு முக்கிய பேக்கெட் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு மட்டும் தான் சேர்த்துட்டு கூட கொஞ்சமே இஞ்சி போன்ற பேஸ்ட் சேர்த்துட்டு
செப்பு செய்யுமே எப்பயுமே நல்லா இருக்கும் இப்படி சொல்லி சொல்லி ஏதாவது உசு பேத்துறாங்க.